நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இன்று பலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கும் சுழுக்கு கீழே விழுந்து அடிபடுதல் சதை பெறுதல் அதனால் ஏற்படும் வீக்கங்கள் ஆகியவற்றை குணமாக்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறை தான் இந்த மருத்துவ முறையை செய்ய நீங்கள் வீட்டிற்கு பக்கத்திலேயே உள்ள இயற்கை மூலிகையான பிரண்டையை பயன்படுத்தி குணமடைய முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இன்று நாம் மருத்துவத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரண்டையானது எல்லோருக்கும் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வைத்திய மூலிகை தான் இந்த மூலிகை அதிகமாக காட்டுப்பகுதிகள் மற்றும் வேலி ஓரங்களில் இயற்கையாகவே கிடைக்கின்றது இந்த பிரண்டை மூலிகையானது பலவிதங்களில் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல மூலிகையாகும் இந்த மூலிகையை நாம் பலவிதங்களில் பயன்படுத்தி பலவிதமான நோய்களிலிருந்து விடுபடலாம் இன்று நாம் இந்த மூலிகையை பயன்படுத்தி நமக்கு ஏற்படுகின்ற சுழுக்கு சதை பெருதல் ஆகியவற்றுக்கான மருந்து தயார் செய்வது எவ்வாறு என்பதை பார்க்கலாம் இந்த மருந்து தயாரிப்பதற்கு நாம் பிரண்டையை பறித்து எடுத்து வந்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்த பிரண்டையை கல் உரலில் இரும்பு உலக்கையை கொண்டு நன்றாக இடித்து அதன் சாறை பிழிந்து தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தனியாக பிழிந்து வைத்துள்ள சாறை அளந்து எடுத்துக்கொண்டு அந்த அளவில் நான்கில் ஒரு பகுதி சுத்தமான நல்லெண்ணையை சேர்க்கவும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு புளி அதாவது பழைய புளியாக இருந்தால் மிகவும் நல்லது புளியை ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கொள்ளவும் இந்த புளியானது பிரண்டை சாறு முந்நூறு மில்லி என்றால் இந்த புளியானது நூறு கிராம் இருக்க வேண்டும் இந்த நூறு கிராம் புளியுடன் உப்பு அதாவது நாம் சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் கல் உப்பு நூறு கிராம் சேர்த்து விறகு அடுப்பில் மிதமான தீயில் வைத்து மண் சட்டியில் இந்த கலவைகளை நன்றாக காய்ச்ச வேண்டும் இந்த அனைத்து பொருள்களையும் கூட்டிய இந்த கலவையானது நன்றாக காய்ச்சப்பட வேண்டும் அவ்வாறு நன்றாக காய்ச்சும் பொழுது இந்த கலவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு குழம்பு போன்ற ஒரு பதத்தில் வரும் இந்த குழம்பு போன்ற பதம் வந்த பிறகு தீயிலிருந்து இறக்கி இதை ஆற வைக்க வேண்டும் பய்ச்சிய இந்த குழம்பை நாம் சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் மற்றும் கீழே விழுந்து அடிபட்ட இடத்தில் அல்லது சதைகள் பிறண்டு உள்ள இடத்தில் பற்றாக போட்டு வர ஒரு வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சுளுக்காக இருந்தால் மூன்றே நாளில் சுளுக்கு சரியாகிவிடும் சதை பிறண்டிருந்தால் அது ஒரு வாரத்தில் சரியாகும் இதை அடிபட்ட அல்லது சுளுக்கு ஏற்பட்ட இடங்களில் அல்லது சதை பிறண்ட இடங்களில் நீங்கள் மேல் பூச்சாகவே பற்றிட்டு வரலாம் அவ்வாறு பற்றிடும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை துணியை கொண்டு சிறிது இறுக்கமாக மிகவும் இறுக்கமாக கட்ட வேண்டாம் சிறிது இறுக்கமாக அந்த அடிபட்ட அல்லது சுழுக்கு விழுந்த இடங்களில் நீங்கள் சுற்றி வைத்துவிட்டால் நல்ல பலனை கொடுக்கும் இதே முறைதான் என்று பலரும் செய்து சுழுக்கு மற்றும் சதை பெருதல் போன்றவற்றை குணப்படுத்துகின்றனர் இந்த எளிய பலன் தரக்கூடிய முறையை நீங்களும் பிறண்டையை பயன்படுத்தி வீட்டிலேயே செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ பயன்படுத்துங்கள் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முறை இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள் இது நல்ல பலன் கொடுக்கும் இதே முறையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் மேலும் போன்ற பலனுள்ள பல காணொலிகளை காண நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்